ப்ரோ கௌதம் ப்ரோ, எந்த வேலையும் செய்யக்கூடாது, வீட்லயே இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், கெத்தா இருக்கணும் ப்ரோ, வெளியே போனா. ஆனா காசு மட்டும் ரொம்ப கிடைச்சிட்டே இருக்கணும் ப்ரோ. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருந்துச்சுன்னா சொல்லு ப்ரோ. ப்ரோ எப்படி அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ பண்ண முடியும். ஜாலியா அப்படியே ஹாப்பியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜாலியா உட்காந்து எந்திரிச்சு சாப்பிட்டு இருக்கணும் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. காசு மட்டும் வந்துட்டே இருக்கணும் ப்ரோ. இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஈஸியா வழி இருந்தா சொல்லு ப்ரோ. ப்ரோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா, நானுமே ஒரு சம் டைம்ல நானும் யோசிச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஜாலியா வீட்டுல இருக்கணும், சும்மா வீடியோஸ் பார்த்துட்டு இல்ல அப்படியே ஜாலியா இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு நானும் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் ப்ரோ. பட் இட்ஸ் நாட் நாட் ஈஸி ப்ரோ. அந்த மாதிரி ஒரு லைஃப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர்னே சொல்லலாம். எப்படி இந்த உலகத்துல இருக்கிற யாருக்காச்சும் கிடைக்கலாம், ரொம்ப ரேரா. அதுவும் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்ல முடியுமான்னு தெரியல. மேபி லக் இருந்துச்சு, புக் இருந்துச்சுனா அடிக்கலாம். பட் அதே நம்ம நினைச்சு உட்காந்து இருந்தோம்னா ஓகேவா ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட காலேஜ் லைஃப்ல, காலேஜ் டைம்ல நீங்க படிச்சிருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா அந்த டைம்ல நீங்க என்னென்ன சொன்னா ஏர்னிங்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற பத்தி நீங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரதர் சொன்ன மாதிரியே தான், என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாம நமக்கு எதுவுமே கிடைக்காது பிரதர். தெளிவா சொல்றேன், அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா இட்ஸ் நாட் தட் எதுவுமே நமக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேர். அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப நாள் நீடிக்குமான்றது கேட்டா தட்ஸ் க்வெஸ்சன் மார்க். கன்ஃபார்ம் நான் சொல்லுவேன், க்வெஸ்சன் மார்க் நான் சொல்லுவேன். ஓகே பிரதர், நீங்க காலேஜ் டைம்ல உங்க வீட்டுல ஃபண்டு கேட்கறதா இருக்கட்டும், இந்த நான் இந்த இடத்துக்கு நான் வெளியே போறேன், இந்த இடத்துக்கு போறேன், கொஞ்சம் அமௌண்ட் கொடுங்க, நான் இந்த மாதிரி மூவி போறேன், எனக்கு ஒரு 200 இல்ல 500 கொடுங்க அப்படின்னு நீங்க வீட்டுல கேட்கறதுக்கு, நீங்களே ஓனாவே நீங்களே ஏர்ன் பண்ணி உங்க வீட்டுக்கு நீங்க இந்த டைம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் பத்தி தான் நீங்க நம்ம வீடியோல பாக்க போறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 or 6 டிப்ஸ் இருக்கு. அந்த 5 or 6 டிப்ஸுமே நீங்க ஃபுல்லா நோட் பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட காலேஜ் டைம்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுமே மேபி பண்ணலாம், கன்ஃபார்ம் இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா. ட்ரை பண்ணுங்க, அது உங்களோட தாட் வந்து பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஓகே காஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போற முடியல, லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. நிறைய சோசியல் மீடியாஸ் இருக்கு, போதுமே சோசியல் மீடியாவே போதுமே. உங்களோட பிராண்ட உங்களை நீங்களே கூட பிராண்டா இருந்தீங்களோ ஓகே, உங்க பிராண்டே அடுத்த லெவலுக்கு எவ்வளவோ பெரிய லெவலுக்கு கொண்டு போனா கரெக்டா யூஸ் பண்ணுங்க. இந்த எப்படி சொன்னோம், இந்த ஆன்லைன் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நிறைய இருக்கு பிரதர், நிறைய பேர் யூடியூப்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டா, இன்ஸ்டான்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போயிட்டு இருக்கு. பிசினஸ் எல்லாமே அதெல்லாம் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க சூஸ் பண்ணி அந்த சைடு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களோட பிராண்டே அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போகலாம். உங்களோட என்னவா வேணாம் இருக்கலாம் பிரதர், நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட வச்சு நீங்க உங்களோட பிராண்ட உருவாக்கணும் அப்படின்னாலுமே அந்த சைடு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் அந்த பக்கம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதர், நீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அதுலயே நீங்க உங்க பிராண்ட் கொஞ்சம் ரீச் ஆயிடுச்சு. உங்களோட ப்ராடக்டா இருக்கட்டும், அதை வச்சு நீங்க பிராண்ட் பண்ணீங்கனாலுமே கொஞ்சம் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு 10 or 15,000 வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கெயின் பண்ணலாம். இதுவுமே ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரதர், இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் படிக்கிறீங்கன்னா இத ரொம்ப பசங்க பண்ணலாம். நான் பாக்குற வரைக்குமே பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பசங்க, என்ன என் கூட இருக்கிற பசங்களையும் நிறைய பசங்க பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதர், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிரதர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் எல்லா இடத்துலயுமே ஃபங்க்ஷன்ஸ் விஷயம் ரொம்ப நடக்குது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க போலாம். இந்த மாதிரி நீங்க எடுத்த ஒரு விஷயம் நீங்க பண்ணலாம். எப்படி சொல்லணும்னா, அந்தந்த ப்ராடக்ட் எல்லாமே ஒரு சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்க லோ பிரைஸா கிடைக்குமோ நீங்க அந்த இடத்துல ஒரு ஒரு ஷாப்பை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அங்கேயே நீங்க ஹோல்சேல் எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே ஓகே, இல்ல ஓகே உங்களோட ரொம்ப டீப்பா தெரிஞ்சவங்கனாலும் ஓகே, உங்களுக்கும் ப்ராஃபிட் வர மாதிரி நாங்க பண்றோம், எங்களுக்கும் ப்ராஃபிட் வர மாதிரி நாங்களும் கொஞ்சம் அந்த பிரைஸ் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் குள்ள போனீங்க அப்படின்னா, ஒரு பர்த்டே பார்ட்டி இல்ல ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நீங்க எடுக்கிறீங்க ஓகே, இந்த மாதிரி நிறைய சம்திங்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற அதுக்கு எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா இப்ப இருந்தே ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் அதுல நிறைய இது இருக்கு. ஆக்சுவலா கேக் பண்ணலாம், அது போக உங்களுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க பை பண்ணி தரலாம். நாங்க இது எல்லாமே ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எல்லாமே நீங்க பண்ற மாதிரி நீங்களே லோ பிரைஸ்ல, எப்படி சொன்னா லோ பிரைஸா இருக்கணும், பட் அது ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கிற மாதிரி நீங்க பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா
ரொம்பவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து உங்க மேல ஓகே உங்களோட நேமும் ரீச் ஆகிருந்த இடத்துல உங்களோட நேமும் டெவலப் ஆகும், உங்களோட பிசினஸும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரதர் ஸ்டார்டிங்ல ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா கொடுத்து தான் பண்ற மாதிரி இருக்கும். பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். பட் உங்களோட ஒர்த்னஸ் ரொம்ப ஏற 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 பாத்தீங்கன்னா உங்களுக்கே டிமாண்ட் ஆகும். டிமாண்ட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம், பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும். நம்மளோட ஒர்க் ஒர்த்தா இருக்கல, அப்ப இன்கம் கரெக்டா இருக்கும். நல்ல கன்ஃபார்ம் நீங்க அதை பண்ணீங்கன்னா பிரதர் 20 to 25,000 to 30,000 வரைக்கும் உங்களால மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும். அதை வச்சு நீங்க என்னென்ன வேணாலும் பண்ணலாம். உங்களோட அடுத்த லெவலுக்கு நீங்க பிசினஸ் மூவ் பண்ணலாம். உங்க ஹோமுக்கு உங்களோட வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மணி தரலாம் அப்பா அம்மாக்கு. ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. இதையுமே சூஸ் பண்ணி அந்த தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரதர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங், போட்டோ எடிட்டிங் பிரதர். இது நீங்க உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு நீங்க பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இதுல சூப்பரா அமௌண்ட் பாக்கலாம். சீரியஸா சொல்றேன் பிரதர், சூப்பரான ஒரு இன்கம் பாக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா பட் நீங்க எடிட்டிங் பண்றது பாத்தீங்கன்னா ஒர்த்தா இருக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டி எப்படி சொல்ல அந்த இடத்துக்கு பக்காவா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பொறுத்துதான் உங்களுக்கு இன்கம்ன்றது ஒரு பேசிக் கிடைக்கும். ஓகேவா, அது எப்படி நீங்க எடிட் பண்ணிருக்கீங்க, எடிட் பண்ணிக்கிற லெவல் என்ன, அந்த வீடியோ ஃப்ரீக்வன்சி எப்படி போகுது, வீடியோ எப்படி இருக்கு, ஒரு ஆர்டிஸ்ட் பாக்குறாங்க அப்படின்னா அதை பொறுத்து உங்களுக்கு இன்கம்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கலாம். உங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வெளி ஸ்டே இதுல இருக்கீங்க அப்படின்னாவே நிறைய பேர் ஆக்சுவலா யூடியூப் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோஸ் நீங்க எடிட் பண்ணி தரலாம், போட்டோ எடிட் பண்ணி தரலாம். இந்த ஒரு விஷயத்துக்குள்ள வளர்ந்தீங்கனாவே இதுலயுமே ஒரு ஆள் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்கம் பாக்கலாம். ஒரு 5 to 8,000 or 7,000 வரைக்குமே நீங்க மந்த்லி பாக்கலாம் பிரதர். ஓகேவா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சொல்றது வந்து சின்னது. இதுவே நீங்க ஒரு ஷார்ட் பிலிம்க்கு நீங்க எடிட் பண்ணி தரீங்க, உங்களோட ஒருத்தம் நல்லா இருக்கா, நீங்க நல்லாவே இன்கம் பாக்கலாம்னு சொல்லலாம். ஷார்ட் பிலிம்னா நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் போட்டு பண்றாங்க, ஒரு ஒரு 30,000 or 40,000 நல்லா போட்டு பண்றாங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஒர்த்தை கொடுத்து நீங்க நல்லா எடிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாவே நீங்களுமே இருந்தாலுமே இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இப்ப இதுலயே டெவலப் ஆயிட்டு ரொம்ப வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 24 versions இருக்கு. பட் நமக்கு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் வெளியே வந்திருக்கு. 24 இருக்கு பிரதர், 24 நீங்க ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல ஆண்ட்ராய்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா உங்களோட இன்கம் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாப்ட்வேர் இன்ஜினியர் வேற பிரதர். பட் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து வேற, இதுக்கும் அதுக்கும் இதுக்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஆண்ட்ராய்டுன்றது அது வேற ஒரு கான்செப்ட்னே, ஓஎஸ்ன்றது ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ன்றது அது ஒரு வேற டாபிக்னே சொல்லலாம். பட் அது வேற. ஓகே, இதுல நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணி இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கோர்ஸ் போய் என்ன பண்ணணும் சொல்லலாம். ஆக்சுவலா நம்ம கூகுள்லேயே இருக்காது, நீங்க போய் சர்ச் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஓரம் நீங்க அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிரதர். இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீங்க இன்கம் பார்க்கலாம். இப்ப பார்க்க முடியுமா தெரியல, பட் ஃபியூச்சர்ல ரொம்ப இன்கம் பார்க்க முடியும். ஏன்னா கம்மிங் லைஃப்ல இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இதெல்லாம் ஆண்ட்ராய்டு பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 30 versions வரைக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதெல்லாமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க அப்படி ஃபுல்லா. இது நீங்க இப்ப கொஞ்சம் கத்து வச்சுக்கிட்டீங்க, கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்ப நான் சொன்ன இந்த 5 points வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளீஸ் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாமே பார்த்தாங்க அப்படின்னா அவங்க சம் ஆஃப் தி இன்கம் பார்க்கலாம். மந்த்லியே ஒரு சூப்பரான இன்கம் பார்க்கலாம். வீட்டில் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா அப்பா அம்மாட்ட கேட்கணுன்ற அமௌண்ட் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம ஒரு பைக் பண்ணுறோம், ஒரு பர்ச்சேசிங் போகிறோம், ஒரு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா இந்த ஷர்ட் பார்த்து நம்ம நீட்டாக நம்ம நமக்கு தேவையான நம்ம வாங்கிக்கலாம். வீட்டில் அவங்களே ஏற்கனவே கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களுக்கு கஷ்டப்படுத்தணுன்றத அவசியம் கிடையாது. இது எல்லாமே நம்ம கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சோனாவே நீங்க இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்கன்னா ஒரு இல்ல செகண்ட் இயர் படிக்கிறீங்கன்னா ஓகே, ஒரு தேர்ட் இயர் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது இன்ஜினியரிங் போதே கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆயிருவீங்க. எல்லாமே கொண்டு போயிடும். ஓகேவா, பிளீஸ் யூ கான் டூ திஸ் பண்ணி பாருங்க. ஒரு ட்ரை பண்ணி கூட பாருங்க, உங்களுக்கு ஓகே உங்களுக்கு ஃபினான்ஷியல் கரெக்டா இருக்குன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பிரதர். எந்த ஒரு தப்புமே கிடையாது. அடிச்சிச்சு அப்படின்னா நமக்கு தான் ப்ராஃபிட். ஓகேவா, பட் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணினா பண்ணாதீங்க. ரொம்ப
லோல பார்த்து நீ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றத பாருங்க. ஓகேவா பிரதர்? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அது நம்ம கௌதமி ஃபேமிலி இருக்கீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிரதர். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முன்னாடி ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ப்ளீஸ் பிரதர். ஷேர் பண்ணுங்க, விஷயத்த நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் பசங்க. ஓகேவா? அடுத்து என்ன ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல ஒரு டாபிக்கோட மீட் பண்ணலாம். தென் ஆல் கௌதம் ஆல் ஜி ஹெச் பை பாய். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் ப்ரோ.